ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பெஸ்ட்டு டால்பி அட்மாஸ் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் ஸோ டால்பி அட்மாஸ் இயர்பட்ஸ் ஆனால் ஒரு 10 டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 10 டால்பி அட்மாஸ் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த 10 டால்பி அட்மாஸ் இயர்பட்ஸில் 4 இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஹெச்டிசி அந்த எல்டா கோடெக் டைப்பில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி டிடபிள்யூ. ஸோ அதில் வந்து இன்னும் டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த நாளில் எது பெஸ்ட்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி மற்ற இன்னொரு 6 இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஏசி கோடெக்கில் தான் வருது. அண்ட் அதில் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோவும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோலையும் வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் இதில் ஏஏசி கோடெக் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மற்ற ரியல்மி 1+ ஓப்போலாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த 10 டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் 4 டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் எல்ஹெச்டிசி கோடெக் அண்ட் எல்டாக் இருக்குல்ல. ஸோ இந்த 4ல ரேங்கிங் வைஸ் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மி R6 தான் வந்து ஃபர்ஸ்ட்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஈவன் வந்து ரியல்மி பட்ஸ் R5 ப்ரோ விட இது வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா R5 ப்ரோ வந்து கொஞ்சம் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது R6 ரீசெண்ட்டு. மேபி R6 ப்ரோவும் வந்து இதே மாதிரி R6 மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா R5 ப்ரோவில் இருக்கிற டால்பி அட்மாஸ் சாங்ஸ் நான் கேட்கும் போது R5 ப்ரோவில் வந்து வோக்கல்ஸோட கிளாரிட்டியை விட R6ல வந்து வோக்கல்ஸ் கிளாரிட்டி இன்னும் நல்லாவே இருக்குது. அண்ட் எஃபெக்ட் வைஸ் பேஸோட எஃபெக்ட் அது வைஸ் அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் வோக்கல்ஸ் நல்லா இருக்கிறதுனால R6 வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ரியல்மி பட்ஸ் R5 ப்ரோ, அதுக்கப்புறமா 1+ பட்ஸ் 3 வந்து சொல்லுவேன். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் டால்பி சாங்ஸ்லாம் வந்து நல்லாவே ப்ராசஸ் பண்ணும். ஸோ அந்த ஒரு சில எஃபெக்ட்லாம் மேலே கீழே போகிறது அண்ட் சுற்றி சுற்றி அடிக்கிறது இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த 10 இயர்பட்ஸ்லுமே இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரியல்மி 1+ பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் தான். ஸோ இதில் என்ன மாதிரி ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு டெப்த்லேயும் சரி வித்லேயும் இருக்கோ அதே மாதிரி சவுண்ட் ஸ்டேஜ் 1+லையும் இருக்கும். ஆனால் 1+ பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த வால்யூம்ஸ் எல்லாம் வந்து பெருசாக வந்து ரியல்மி மாதிரி கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்காது. ஸோ ஓவரால் வால்யூம் அதிகமாக இருக்கனால ரியல்மியில் எஃபெக்ட்டும் வந்து நல்லா இருக்கும் 1+ஓட கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் ரியல்மி ப்ராடக்ட்ஸ் முதல்ல போதும், அதுக்கப்புறமா 1+ வருது. மேபி எனக்கு ரொம்ப வால்யூம்லாம் நான் கேட்க மாட்டோம், ஒரு நார்மல் வால்யூமில் தான் கேட்பேன் அப்படின்றவங்க நீங்கள் 1+ கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா 1+ல ஃபீச்சர்ஸ் வைஸ் இன்னும் நிறைய வந்து பெட்டராக வந்து இருக்கும் ரியல்மி விட. அண்ட் கடைசியாக தான் வந்து நான் மோட்டரோலா பட்ஸ் வந்து சொல்லுவேன். இந்த மோட்டரோலா பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஹெச்டிசி கோடெக் தான் வருது. ஆனால் மோட்டரோலா பட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த இமோசிவ் டச் கிடையாது ரியல்மி 1+ மாதிரி. ஸோ இப்போ 1+ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ரியல்மி விட கம்மியாக இருக்குன்னு சொன்னல. ஆனால் 1+ விட வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து உங்களுக்கு மோட்டரோலாவில் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் உங்களுக்கு ஈவன் 1+ல வால்யூம் கம்மியானாலும் அந்த சவுண்ட் ஸ்டேஜ் செம்மையாக வந்து இருக்கும். அதாவது வோக்கல்ஸ் டைரெக்டாக வந்து உங்களுக்கு இயர்ஸ் வழியாக கேட்காம அந்த சென்டர்டு வோக்கல்ஸ் வந்து ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் ஃபேஸ் இல்லாமல் கொஞ்சம் முன்னே போகும், ஹெட்டோட சென்டரில் கேட்குற மாதிரி வந்து இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெப்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கொஞ்சம் மேலே வோக்கல்ஸ் வந்து டாப்பில் இருக்குன்னும் போது அண்ட் பேஸ் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குன்னும் போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுதான் அந்த சரௌண்ட் சவுண்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் டால்பி அட்மாஸ் சவுண்ட்ஸுக்கு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது தான் அந்த இமோசிவ் எஃபெக்டோ தான் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுபடி பார்க்கும்போது மோட்டோ பட்ஸில் அந்த சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஒய்டாக இல்லை. 1+ ரியல்மிலாம் வந்து இப்போ வோக்கல்ஸ் இங்கே இருக்குது பேஸ் இங்கே இருக்குது அப்படின்னா மோட்டோலெலாம் இப்படி வோக்கல்ஸும் பேஸும் கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அண்டு மற்றபடி அந்த சவுண்ட்ஸ் வைஸும் சரி எஃபெக்ட் வைஸும் சரி அதெல்லாம் வந்து மோட்டோலா விட 1+ நல்லாயிருக்கு. அண்ட் 1+ஸை விட ரியல்மி நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த 4 பட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி R6 வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 6 பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கோடெக்கில் வருது. அது நான் முதல்ல டெஸ்ட் பண்ணது வந்து கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ. கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோவை நான் இந்த 1+12R ஃபோனோட தான் யூஸ் பண்ணேன். மேபி நீங்கள் சாம்சங் ஃபோனோட யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கேட்கும் போது என்னென்னா ஸோ இதுலேயும் வந்து அந்த சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ் தான் இருக்குது. ஆக்சுவலாக டால்பி அட்மாஸில் நான் கேட்கும் போது அந்த ஏசி கோடக்கும் எல்ஹெச்டிசி கோடக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த டிடபிள்யூஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ எல்ஹெச்டிசி கோடக்கில் என்னன்னா அந்த ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கு. ஸோ வோக்கல்ஸ் நல்லா மேலே போகுது அண்ட் பேஸ் நல்லா கீழே இருக்கு. ஆனால் இந்த ஏசி கோடக்குள்ள இந்த ஈவன் 1+ ரியல்மி ஓப்போ அந்த டிடபிள்யூஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஹெட் சென்டர்ல இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்குது. அந்த பேஸும் வந்து கொஞ்சம் அதாவது வோக்கல்ஸுக்கும் பேஸுக்கும் கொஞ்சம் க்ளோஸரா வந்து இருக்கு. அண்ட் ஸ்டுடியோஸும் வந்து கொஞ்சம் க்ளோஸரா வந்து இருக்கு, நல்லா இப்படி ஒய்டா வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த எல்ஹெச்டிசி கோடக்குள்ள ஒரு டால்பி அட்மாஸ் டிடபிள்யூஎஸ்க்கும் ஏசி கோடக்குள்ள நீங்கள் டால்பி அட்மாஸ் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் கேட்கறதுக்கான டிஃபரன்ஸ்.
பட்ஸ். ஸோ அண்ட் சிமிலர்லி கேலக்சி பட்ஸ் 2 ப்ரோலையும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பேஸில் நல்லா வந்து டெப்த் இருக்குது, நல்ல ஒரு பஞ்சி எஃபெக்ட் வந்து இருக்குது. அண்ட் டால்பி அட்மாஸோட எஃபெக்ட் எல்லாமே கேலக்சி பட்ஸ் 2 ப்ரோவும் நல்லா ப்ராசஸ் பண்ணுது. நான் ஆப்பிள் மியூசிக்கில் டால்பி அட்மாஸ் சாங் கேட்கும் போது அண்ட் பட் என்னென்னா அந்த ஓக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டு போகும்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி வந்து இது இல்லை, கொஞ்சம் கரெக்டாக என்னோட ஃப்ரண்ட் ஆஃப் ஃபேஸில் தான் வந்து இருக்குது அந்த ஓக்கல்ஸ், அந்த சிங்கர் பாடுறது எல்லாமே. ஸோ அதுதான் ஒரு விஷயம். அதனால் ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் கிரியேட் ஆகல, இது வந்து ஒரு இன்டிமேட் சவுண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டெக்னிக்கலி பார்க்கும்போது. அதாவது சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸராகவே வந்து இருக்கும், க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் எஃபெக்ட் டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்லாம் நல்லாவே ப்ராசஸ் பண்ணுது அண்ட் பேஸோட பஞ்சினஸும் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டால்பி ஆப்பிள் மியூசிக்கில் டால்பி அட்மாஸ் சாங் கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் சவுண்ட் ஸ்டேஜ் ரியல்மி ஒன் ப்ளஸ் அளவுக்கு ஒய்டாக வந்து இல்லைன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியல்மி ஒன் ப்ளஸ் ஓப்போ தாங்க. ஓப்போ என்கோ பட்ஸ் 2 வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ, ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 2, ரியல்மி பட்ஸ் T310 அண்ட் ரியல்மி பட்ஸ் T300. ஸோ இப்போ இதில் முதல்ல ஓப்போ என்கோ பட்ஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒன் ஆஃப் த ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸில் டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்ககிட்ட டால்பி அட்மாஸ் ஃபோன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு அது வந்து ஓப்போ ஒன் ப்ளஸ் ரியல்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 வாங்கினீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் டால்பி அட்மாஸ் கண்டென்ட் கேட்கும் போது செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். எப்படி எல்ஹெச்டிசி கோடெக்கில் ரியல்மி ஏர் 6 வந்து பெஸ்ட்டோ, அதே மாதிரி ஏசி கோடெக்கில் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும் போது இப்போ மூணு பிராண்ட் இருக்குது, இப்போ ரியல்மி T310 இருக்குது, ஓப்போ என்கோ பட்ஸ் 2 இருக்குது, அண்ட் ஒன் ப்ளஸோட நாட் பட்ஸ் 3 ப்ரோ இருக்குது, அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 2 இருக்குது. இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சவுண்ட் சிக்னேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிராண்டு தான். இப்போ எப்படி ஒரே பிராண்ட் அந்த ஓப்போ ஒன் ப்ளஸ் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் என்னென்னா இப்போ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸில் அந்த டெப்த் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஓப்போ என்கோ பட்ஸ் 2 ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஓவரால் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செமையான ஹெவி வால்யூம் இருக்கும், அண்ட் அந்த பேஸ்லாம் வந்து ஒரு வைப்ரேஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் ரியல்மி T310 பார்த்தீங்கன்னா ஓவரால் வால்யூம் செமையாக இருக்கும், பேஸ் இதுலேயும் வந்து சூப்பர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் டால்பி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், ஸோ இது எல்லா இயர்பட்ஸும் டால்பி அட்மாஸ் எஃபெக்ட், அந்த 360 டிகிரியில் சுற்றுறது அண்டு சவுண்டுக்கு ஹெட் வழியாக போகிறது அண்டு சென்டர் லெஃப்ட் ரைட் இது எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும். ஆனால் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 இருக்கிற அளவுக்கு அந்த ஒரு டெப்த்து கீழே எந்த அளவுக்கு இறங்குது, அந்த பேஸு இறங்கி குத்துதுன்றாங்களே அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இதில் வந்து கொஞ்சம் அந்த டெப்த்து வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும் ரியல்மியில். ஆனால் வந்து பஞ்சி எஃபெக்ட் வந்து இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எஃபெக்ட் எல்லாமே செமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மோஸ்ட்லி ரியல்மி அண்ட் ஓப்போ ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நியர்பை தான் வந்து சொல்லலாம். கொஞ்சம் டெப்த் வந்து பெட்டராக ஓப்போவில் இருக்கிறதுனால கொஞ்சம் இமோசிவாக இருக்கும் ஓப்போ என்கோ பட்ஸ் 2. அண்ட் ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒன் ப்ளஸில் எப்போவுமே வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி அந்த எல்ஹெச்டிசி கோடெக்கில் சொன்னது தான். ஸோ ரியல்மி ஓப்போட கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் ஹெவி சவுண்ட்ஸாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு நார்மல் சவுண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஆனால் சவுண்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே இதுலேயும் நல்லாயிருக்கும், டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இயர்பட்ஸில் எல்லாமே டால்பி அட்மாஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு சீப்பாக முடிக்கணும்னா நீங்கள் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 வந்து போகலாம். இல்லை வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் டால்பி அட்மாஸ் வித் இந்த எல்ஹெச்டிசி எல்டாக் கோடக்கு போகும்போது பெட்டராக இருக்கும், அதில் போனீங்கன்னா ரியல்மி ஏர் 6. இப்போ ஓப்போ என்கோ பட்ஸ் 2 ஒரு அப்கிரேட் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னும் போது ஓப்போ என்கோ பட்ஸ் 2 கண்டிப்பாக ரியல்மி ஏர் 6 போகலாம். பட் நீங்கள் உங்களோட ஃபோனில் டால்பி அட்மாஸ் அண்ட் எல்ஹெச்டிசி கோடக்கு உங்கள் ஃபோனில் இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரியல்மி ஏர் 6 செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும், வித் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கும் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 ஏர் 6 என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, இதில் ஓக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு அது சொன்னால உங்களுக்கு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் ஓக்கல்ஸ் கொஞ்சம் முன்னாடி போகும் அப்படின்ட்டு, இதில் வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும் ஓக்கல்ஸுக்கும் பேஸுக்கும். ஏர் 6 வந்து கொஞ்சம் ஒய்டாக வந்து இருக்கும் அண்ட் லெஃப்ட் ரைட்டும் கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். அதனால் ஒரு சரவுண்ட் சவுண்டு வரும்போது உங்களுக்கு அந்த டால்பி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.